ஹலோ கைஸ், வெல்கம் டு சண்டே கமெண்ட் பாக்ஸ். ஸோ உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக தான் அந்த சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் டெஃபினெட்டாக அந்த விடைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சண்டே உங்களோட கமெண்ட்டுமே பிக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கமெண்ட்டே பார்க்கலாம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ ஐ வாண்ட் தீம் ஃபார் மை வேர்ட்பிரஸ் வெப்சைட், ஹவு மச் யூ ரேட் ப்ரோ? ஆக்சுவலாக நான் வந்து தீம்ஸ் கொடுக்குறேன் தான், வேர்ட்பிரஸ் தீம்ஸே லைசன்ஸோட கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி தரேன். ஆனால் நான் சேல் பண்ணலை. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து என்னோடய வீடியோ கீழே வந்து ஹோஸ்டிங் லிங்க் இருக்கும். ஏன்னா நம்மளோட சேனலுக்கு ரிலேட்டடாக வந்து நாம் வந்து அஃபிலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஹோஸ்டிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு நிறைய வெப்சைட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் ஹோஸ்டிங்கில் தான் எல்லாமே ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் வெப்சைடு நவடிஸ் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில். அதனால் என்னோட லிங்க்கில் பை பண்ணுறவங்களுக்கு ஜெனரேட் ப்ளஸ் தீம்ஸ், நியூஸ் பேப்பர் தீம்ஸ் லைசன்ஸோடு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு ரிட்டர்ன்ஸ் மாதிரி எனக்கு கொஞ்சம் கமிஷன்ஸ் ஆட் ஆகும்போது அவங்க வந்து இப்போ ஜெனரேட் ப்ளஸ் லைஃப் டைம் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா $250 சம்திங் வரும். அப்போ வந்து ஹோஸ்டிங்கே ஒரு ₹3000 செலவு பண்ணுறாங்கன்னா இதுக்கு போயிட்டு ₹15000 செலவு பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி நியூஸ் பேப்பர் தீம்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு ₹6000 சம்திங் வரும், $62. அது ஒரு ஒரு வெப்சைட்டோட டாபிக் பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதால நம்ம ஏதாவது ரிட்டர்ன் பண்ண கொடுக்கலாம், அவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்ங்கிறதுக்காக நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் சேல் பண்ணல, அதனால் நீங்கள் வந்து ஐடியா இருந்தால் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணால் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கீ கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். எனிவேஸ் ஐடியாலாம் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், பேசலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் ப்ரோ, ஹாய் சார், வேர்ட்பிரஸ் நியூஸ் வெப்சைட்டில் 1 இயர் ஓல்டு போஸ்ட் எல்லாமே டிராஃப்ட் போடலாமா? எனி ப்ராப்ளம்ஸ் வருமா? ஃபார் எஸ்இஓக்கு டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து ஏற்கனவே வந்து உங்களோட எல்லா லிங்க்கும் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா? அது மேபி வந்து 404 எரர் காட்டலாம். அந்த மாதிரி 404 எரர் வராமல் நீங்கள் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஓல்டு போஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதில் வந்து தேவையில்லாத போஸ்ட்டை மேபி நீங்கள் டெலிட் பண்ணாலும் அதை டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரீடைரக்ஷன் கொடுத்தே ஆகணும். அதாவது 404 சிமிலர் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து நியூஸில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறையா ட்ரஸ்டட் வெப்சைட் வந்துடுச்சு, ஓல்டு வெப்சைட் நிறையா இருக்குது. அவங்களாம் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க, கூகுளில் எந்த நியூஸ் பண்ணாலும் அவங்க ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுறாங்க. நாம் வந்து ஏதாவது குரூப்ஸ் வச்சுருந்தோம், டெலிகிராம் குரூப்ஸோ ஃபேஸ்புக் குரூப்ஸோ வச்சுருந்தோம், அங்கேருந்து டிராஃபிக் ட்ரைவ் பண்ண முடியும். அந்த மாதிரி கேஸில் பழைய போஸ்ட் வந்து ரொம்ப தேவையில்லை அப்படின்னு நினச்சா ரொம்ப தேவையில்லாத போஸ்ட்டை பண்ணலாம். கொஞ்சமாவது எவர்கிரீன் கனெக்ட் மாதிரி இருக்குது, மேபி சர்ச் வேர்ல்டில் வரும் அப்படின்னா அதை ரீரைட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு ஓல்டு லிங்கோட அத்தாரிட்டி ரொம்ப அதிகம். எப்பயுமே வந்து போஸ்ட்டை டெலிட் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, அவ்வளோ சீக்கிரம் டெலிட் பண்ண வேண்டாம். அப்படியே எதுக்கும் யூஸ் இல்லாத போஸ்ட் அப்படின்னு டெலிட் பண்ணாலும் அதையும் டெஃபினட்டாக ரீடைரக்ஷன் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். பழைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ரீரைட், இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு சுதந்திர தினம் வருது அப்படின்னா அதை பற்றி நம்ம ஒரு ஆர்டிகல் பெஸ்ட் ஆர்டிகல் எழுதியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஓல்டு போஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் இயர் அதோட டைட்டிலில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இப்போ வந்து 2022னா அடுத்த வருஷம் 2023 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அப்டேட் பண்ணால் அது புது போஸ்ட்டை விட கொஞ்சம் சீக்கிரமாக ரேங்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைத்தில் அது வந்து ஷோ ஆகும், ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், அவ்வளோ சீக்கிரம் டெலிட் பண்ண வேண்டாம். டெலிட் பண்ணாலும் ரீடைரக்ஷன் பண்ணால் மறந்துடாதீங்க. அதுலேயும் பிளாகர்லேயே ரீடைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ட் ப்ரெஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரே பிளகின்ல ஆட்டோமேட்டிக்காக சிமிலர் போஸ்ட்டுக்கு ரீடைரக்ஷன் ஆகும். இல்லை நாமளே எந்த லிங்க் டு எந்த லிங்க் வேணுமோ அதை நம்ம பண்ண முடியும். ரெண்டுக்குமே ரீடைரக்ஷன் ராக்கர் மிக்ஸ் டீச்சர் நடிச்சுனா வீடியோ இருக்கும், மேபி டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஹாய் ப்ரோ, யுவர் வீடியோ ஒன் சம் தேங்க்யூ. அடுத்தது, நான் ரிங்டோன் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ரிங்டோன் வெப்சைட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். அதையுமே வந்து கம்யூனிட்டி பேஸ் கொண்டு போக முடியும். எப்படின்னா அவங்கவுங்களே வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் நாம் வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நாம் ரிங்டோன் வெப்சைட் பண்ணுறோம், ஒரு 100 ரிங்டோன் இல்லை ஒரு 500 ரிங்டோன் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வெப்சைட்டுக்கு வராங்க, விசிட் பண்ணுறாங்கன்னா அவங்களே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அவங்களும் ரிங்டோன் அப்லோட் பண்ணுற மாதிரி கம்யூனிட்டி பேஸ்ட் வெப்சைட்டாக கூட கொண்டு போகலாம். அதுக்கு வந்து டிஸ்க்ளைமர் ப்ரைவசி பாலிசிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கஸ்டம் கோடில் மேக் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய ரிங்டோன் வெப்சைட் பாருங்கள், டவுன்லோட் வெப்சைட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் மென்ஷன் பண்ணுற போதே கிளியராக மென்ஷன் பண்ணிவிடும். இது எதுவுமே வந்து நான் எப்படி சொல்ல பப்ளிக்கோட ஒரு யூஸ்க்காக பண்ணுறேன், மற்றபடி இதில் வந்து நீங்கள் வந்து காப்பிரைட் கொடுத்தாலோ மென்ஷன் பண்ணாலோ எந்த டோனை நான் எடுக்க நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் மேபி 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸில் வந்து நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம், ஆட்சன்ஸ் அப்ரூவலாம் கிடைக்கும், ரன் பண்ணலாம். நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது லாங்குவேஜுக்கு சம்மந்த இல்லாதவங்க கூட அதர் லாங்குவேஜஸ் ரிங்டோன் கூட வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் நம்ம தமிழ் லாங்குவேஜ் ரிங்டோனே பண்ண முடியும், ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளோட வெப்சைட் நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் ரிங்டோன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாம பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை இல்லையா? ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதில் டிஸ்க்ளைமர் மட்டும் கொஞ்சம் அது எப்படி பார்த்தது டீட்டெயிலாக பண்ணுங்கள். எப்பயுமே ஃபுட்டரில் ஷோ ஆகிற மாதிரி டிஸ்க்ளைமர்னா டிஸ்க்ளைமருக்குள்ளே போயிட்டு பார்க்குற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு சைட் பார்லேயோ
இல்ல ஒரு ஃபுட்டர்லயோ ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல டூ அண்ட் ஆஃப் லைன் கூட ஓகே தான், மென்ஷன் பண்ற மாதிரி எப்பயுமே ஷோ ஆகுற மாதிரி ஃப்ரண்ட் பேஜ்ல தெரியற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் வந்து என்டர் பண்ணிடுங்க, பெஸ்டா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஓகே ப்ரோ உங்க மைக் வந்து ரிப்பேர் அதிகமா நாய்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே நான் அப்பயே பார்த்துட்டேன், டெஃபினட்டா மைக் ரிப்பேர் தான். இப்போ வந்து கொடைக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்கிறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த வீடியோவில் லாஸ்ட் 30 செகண்ட்ல சொன்ன விஷயம் எப்படி பண்றது ப்ரோ? ஓகே அந்த வீடியோ உங்களுக்காகவே நான் வந்து மறுபடியும் பிளே பண்ணி பார்த்தேன். ஏன்னா வந்து எப்பயுமே நான் எதையும் பிளான் பண்ணிட்டு பேசதே கிடையாது, வீடியோவில் அப்படியே போயிட்டே இருக்கிறது தான், பேசிட்டே இருக்கிறது தான். லாஸ்ட் 30 செகண்ட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏன் லாஸ்ட் நம்ம பேசின சாப்டரே வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட் சண்டேல என்ன பேசணும் அப்படின்னா, கூகுள் ஸ்டோரியிலேருந்து ஆர்கானிக் வியூஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வந்து டிஸ்கவர் இப்போ வந்து கூகுளோட அப்ளிகேஷன் மொபைல் ஓப்பன் பண்ணாலும் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் கீழே ஷோ ஆகுது பாத்தீங்களா, போஸ்ட் ஸ்டோரி அதெல்லாம் வந்து டிஸ்கவர்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஒருத்தவங்க அப்ளிகேஷன் படிச்சு சர்ச் பண்றாங்கன்னா அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட போஸ்டோ ஸ்டோரிஸோ வந்து ஷோ ஆகும். அங்கேருந்து அந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 to 8 பேஜ் கிரியேட் பண்ணுங்க. பண்ணும்போது அதுல லிங்க் ஆப்ஷன் இருக்கும், அதுல லிங்க் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை பத்தி வீடியோ மேக் பண்ணிருக்கேன், வெப் ஸ்டோரிஸ் ராக்கர் மிக்ஸ் டீச் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வரும், அது கூட சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ரெண்டு டைம் பாருங்க வீடியோ புரியும். நல்லா ஒரு டைம் வேர்ட் ப்ரெஸ்க்கு தனியா, பிளாகருக்கு தனியா, என்னை பொறுத்த வரைக்கும் பிளாகர்ல அது ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஸ்டோரி மேக் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்லயே அந்த யூஆர்எல் இருந்தா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும், ரேங்க் ஆகும், வியூஸ் கொண்டு வர முடியும். பட் ஆனா பிளாகர்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க ஒரு சில வீடியோ பார்த்தாலுமே எம்பீட் பண்ணுங்க அந்த லிங்க் எடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க, அதுல அதுவும் பெனிஃபிட் கிடையாது. வேர்ட் ப்ரெஸ்ல பண்ணுங்க ஸ்டோரி பெஸ்டா இருக்கும். அதுலேருந்து அந்த லிங்க் கொடுக்கும் போது அங்க ஸ்டோரியை வாட்ச் பண்ணவங்க மேபி ரீட் மோர் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா, அந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடா போஸ்ட் இருந்தனா அதை கிளிக் பண்ணி ரீடைரக்ட்ல வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வருவாங்க. அப்படி வெப்சைட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து விசிட்டர் அதிகமாகும். சடனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியிலேருந்து நிறைய டிராஃபிக் வரும். அப்படி வரும்போது நான் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸ்டோர் பண்ண சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிராஃபிக்க நம்ம சோசியல் மீடியாவுக்குலேருந்து நமக்கு வரவங்களா இருக்கட்டும், வெப் ஸ்டோரியிலேருந்து வரவங்களா இருக்கட்டும், ஒன்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு என்டர் ஆகுறாங்கன்னா ஒரு 1000 பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னா, அதில் ஒரு 200 பேரையாவது நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லயோ டெலிகிராம் குரூப்லயோ வாட்ஸ்அப் குரூப்லயோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்ட்ரெஸ்டா எப்பயுமே அப்டேட்ல ஏதாவது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா மேபி யாருக்கு தெரியும், கூகுளோட ஃபியூச்சர் அப்டேட்ல நமக்கு வந்து கூகுள் இருந்து ஆர்கானிக் டிராஃபிக் ரொம்ப டவுன் ஆகுது நம்மளோட டாபிக் அப்படின்னாலுமே, நம்ம கிட்ட எக்ஸிஸ்டிங் யூசர் நம்ம ஒன்ஸ் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தவங்கள ஏதாவது ஒரு பேஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ ஃபாலோ அப் பண்ற பேஜை எப்பயுமே நீங்க வந்து உங்களோட வெப்சைட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அது வந்து லைக் யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, டெலிகிராம் குரூப்பா இருந்தாலும் சரி, அதை ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுதான், அதுல வேற ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமும் பேசல. எனவே ஸ்டோரி வந்து மேக் பண்ற மாதிரி இருந்தா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது ப்ரோ, ஆட்சன்ஸுக்கு இங்கிலீஷ்ல பிளாக் எழுதலாமா இல்ல தமிழ்ல எழுதலாமா, எது பெஸ்ட்னு சொல்லுங்க. ரெண்டுமே பெஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிபிசி டவுனா இருக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கு. இங்கிலீஷ் கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் வந்து, ஏன்னா இப்போ வந்து கீவேர்ட் ஃபைண்ட் பண்றவங்க இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ்ல கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல வந்து ப்ரமோட் பண்ணும்போது கூட கீவேர்ட் வந்து இங்கிலீஷ்ல சூஸ் பண்ணி தான் பண்றாங்க. உங்களோட தமிழ்ல பண்ணனாலுமே அப்ரூவல் கிடைக்கும், பட் ஆனால் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கிற வந்ததுன்னா கொஞ்சம் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும். மற்றபடி அதே தமிழ் கண்டென்ட்டே ஹெல்த் ரிலேட்டடா இருந்தது, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா டெஃபினெட்டாக அதுலேயும் ஹை சிபிசிலாம் வரும். பட் ஆனால் தமிழில் பண்ணாலும் ஓகே தான், கம்பேர் டு இங்கிலீஷ் பார்க்கும்போது கொஞ்சம் இங்கிலீஷ் பெஸ்ட்டாக இருக்கும் தான் தோணுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். எனிவேஸ் அதையும் பண்ணுங்க. ஆனால் தமிழ்லையுமே நிறைய பேர் இப்போ வந்து மொபைல் கீபோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, தமிழ்லேயே கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, நிறைய ஆர்டிகல் வந்து படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளோட டிராஃபிக்கை பொறுத்து அந்த கண்டென்ட் எவ்வளோ பேருக்கு தேவைப்படுது, நம்ம எழுதுகிற கண்டென்ட்டு அப்படிங்கிறத பொறுத்து அதை கொண்டு போனீங்கன்னா ஓகே. இப்போ நியூஸ் வெப்சைட் பண்ணாலுமே தமிழில் தான் நம்ம பண்ணணும், ஓகேவா? தமிழில் பண்ணும்போது டெய்லி பேசிஸில் இப்போ வந்து 1 வீக்கில் 10 நாளில் முடிய போகிற நியூஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும், இடையில இடையில ஒரு டாப்பிக்கில் எவர்க்ரீன் கண்டென்ட் மாதிரி, உதாரணத்தை திருக்குறளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, ஆன்மீக தகவல் கொடுக்குற மாதிரி, ஒரு கோயிலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி, அந்த மாதிரி எவர்க்ரீன் கண்டென்ட்டும் அது கூட கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். வெறும் இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்காக, அது வந்து அடுத்த பொங்கல் வரைக்கும் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினாலும் வெப்சைட்டில் எக்ஸ்ட்ரா விஷயங்களை பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது ஒரு எவர்கிரீன் கண்டென்ட் மாதிரி, ஒரு 1 மந்த் சர்ச்சபிள் இருக்கிற மாதிரி, ஒரு 6 மந்த் சர்ச்சபிள் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும், பண்ண ஸ்டார்டிங்லேயே தான் இதெல்லாமே பில்ட் பண்ணிட்டு போங்க, பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி லாங்குவேஜ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்ன டாபிக் எடுக்கிறீங்க அதை எப்படி கொண்டு போறீங்கிறது தான் விஷயம். ஓகே, அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். அடுத்த கமெண்ட், கூகுள் ஆட்ஸ் பாலிசி 3 வெப்சைட் ரிஜெக்டடானா, எப்படி சரி பண்றது, ஆக்சுவலா என்ன ரீசன்காக ரிஜெக்ட் பண்ணாங்க,
பாலிசி வைலேஷன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டை ஃபுல்லாகவே செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது நீங்கள் வந்து ஹேக்கிங் ரிலேட்டடாக டவுன்லோட் கண்டென்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். ஏதாவது போஸ்ட் இருக்கா, அந்த போஸ்ட்டில் ஏதாவது பேராகிராஃப் அந்த மாதிரி எழுதிருக்கீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள். பழைய போஸ்ட்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். பாலிசி, கூகுளோட ஆட்சன்ஸ் பாலிசியை நல்லா படிச்சு பாருங்கள். என்னோட கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன், ஐ திங்க் ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் வீடியோ. அதில் அந்த ஆட்சன்ஸ் பாலிசியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேணா அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஒன்ஸ் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் நம்மளோட வெப்சைட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாலிசி வயலேஷன் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும், அதர்வைஸ் நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூனிக்கா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல டிராபிக் கொஞ்சம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆட்சன்ஸ் பொறுமையா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி பாலிசி வயலேஷன் இல்லாம மற்ற எந்த ஒரு ரிஜெக்டா இருந்தாலும், லோ வேல்யூ கண்டென்டா இருந்தாலும், நேவிகேஷன் எரர், இந்த மாதிரி ஸ்கிராப் கண்டென்ட் அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பாலிசி ப்ராப்ளம்னா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க வெப்சைட்டை. அடுத்தது ப்ரோ ப்ளீஸ் சே ஹவு டு மேக் இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்டர் வெப்சைட் பிளாகர் இன் பிளாகர் ஓகே அண்ட் லைக் டூல் வெப்சைட் பிளாகர்ல பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஐ மீன் திங் ஏதாவது ஸ்கிரிப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நிறைய சேல் பண்ணிட்டும் இருக்கிறாங்க, வாங்க நீங்க பண்ண முடியும். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கூட பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வெப்சைட் கூட. உதாரணத்துக்கு வெயிட் பண்ணுங்களேன், நம்மளோட டெக்னாலஜி மிக்சட் வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். இதில் கூட இமேஜ் வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று பண்ணியிருப்பேன், அந்த கோடு கூட கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி கோட் நிறையா இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு கொஞ்சம் டவர் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வேர்ட்பிரஸில் ட்ரை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான ஃபுல் பேக்கேஜே விற்கிது, அதை வாங்கி நம்ம பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு டூல் வெப்சைட் பண்ணி ரேங்க் ஆகிறதுங்கிறது இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் கஷ்டம். ஐ திங்க் ஒரு 10-15 வெப்சைட் டூல்ஸ் வெப்சைட்டாவது பண்ணி ஒன்னோட ஒன்னோட லிங்க் பண்ணணும். எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே வராங்கன்னா, இப்போ இமேஜ் டு பிடிஎஃபா, பிடிஎஃப் டு இமேஜா, அந்த மாதிரி இமேஜில் நிறைய ஃபார்மேட் இருக்குது, பிஎன்ஜி டு ஜேபிஜி, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரே வெப்சைட்ல ஒரே இடத்துல லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். அவங்களுக்கு நம்ம ஒரு எடிட்டிங் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட வெப்சைட்டை புக் மார்க் பண்ணி வச்சுக்கணும், அந்த மாதிரி கொண்டு வரணும். இது கொஞ்சம் செலவாகும் தான், கேட்கறதுக்கே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணாதான் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ண முடியும். இதுலயே கூட ஐ திங்க் இது லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் ஓகே, அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். ஆனால் ஐடியா இருந்தா போயிட்டு பாருங்க, இதுலயுமே நான் டூல்ஸ் வெப்சைட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனால் வேர்ட்பிரஸ்னா பெஸ்ட். அடுத்தது வெப்சைட் ஸ்பேம் கோர் எப்படி ரிடியூஸ் பண்றது ப்ரோ, வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேம் லிங்க் செக் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணிருப்பேன், அதுக்கு நல்ல ஒரு பெய்டு டூல்ஸா இருந்தா நல்லா இருக்கும். சாம்ரேஷ் மாதிரி அதுல போயிட்டு எந்தெந்த வெப்சைட்ல இப்போ ஸ்பேம் கோருங்கிறது நமக்காக மத்தவங்க கூட கிரியேட் பண்ண முடியும். நம்மளோட வெப்சைட் லிங்கே போயிட்டு நிறைய தேவையில்லாத வெப்சைட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்ல போயிட்டு பேக் லிங்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க நமக்காகவே கூட பண்ணாங்க அப்படின்னா ஸ்பேம் கோர் அதிகமாயிடும். அதனால வந்து நமக்கு ரேங்கிங்குமே டவுன் ஆகும்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல டூல்ஸ் வெப்சைட்ல உங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி எந்தெந்த பேக் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு தேவை இல்லையோ ஸ்பேம் கோர்லேருந்து வருது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு ரிலேட்டட் இல்லாதது, 18+ கண்டென்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கியா, டவுன்லோட் கண்டென்ட், மூவி வெப்சைட்ல எல்லாம் வந்து நமக்கு பேக் லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்பேம் கோர் அதிகமாகும். அந்த லிங்க் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃபைல் வந்து எக்ஸாம்பிள் ஃபைல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணாலே போதும், அந்த ஃபைல் வந்து நோட் பேட்லேயே கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து கூகுளோட அஃபிஷியல் சைட் ஒன்று அதில் வந்து அப்லோட் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேம் லிங்க் எல்லாமே வந்து எடுத்து விட்டுருவாங்க, அதுவாகவே வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், ஸ்பேம் கோர் ராக்ரமிக் ஸ்டிச் அப்படின்னு நடிச்சிங்கன்னா அந்த வீடியோ வரும், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். டவுட் இருந்தால் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோ கூட பற்றி தெளிவாக பண்ணுறேன். அடுத்தது கிராஷ் ஆன வெப்சைட்டை எப்படி பேக்கப் எடுக்கலாம் எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமல். கொஞ்சம் கஷ்டம் தான், வேர்ட்பிரஸ்ஸா பிளாகரா அப்படின்னு நீங்கள் சொல்லலை, கீழே பார்த்தா ஓகே மறுபடியும் அவங்களே கமெண்ட் பண்ணிருக்காங்க. வெப்சைட் பேக்கப் பத்தி ஃபுல் வீடியோ போடுங்க, ஒரு பிளக்இன் அப்டேட் பண்ணும் போது வெப்சைட் கிராஷ் ஆனா என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் வெப்சைட் பேக்கப் ராக்கெட் மிக்ஸ் டீச்சர் நடிச்சீங்கன்னா ஒரு 2-3 மெத்தடு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் நீங்க கிளவுட் பிளான் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹை லெவல் பிளான் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் பேக்கப் இருக்கும் அந்த ஹோஸ்டிங் கம்பெனிலே. நீங்க வெப்சைட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா வித்தின் 1 click 1 minutes ஒரே ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரீஸ்டோர் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் கம்மியான பிளான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் அப்பப்போ மேனுவலாக பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். கூகுள் டிரைவில் கூட ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு சில பிளக்இன்ஸ்லாம் இருக்குது, அதை அப்டிராஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அந்த பிளக்இன்ஸ் பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். பட் ஆனால் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய தீம்ஸ் அதிகமாக தீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால்லாம் பண்ணாதீங்க, டேட்டாபேஸ் க்ளீன் பண்ணுங்கள். டேட்டாபேஸ் க்ளீன் ராக்கர்மிக் ஸ்டேஜ் நடிச்சா கூட ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ பார்த்து டேட்டாபேஸை க்ளீனாக வச்சுக்கிங்க. ஏதாவது உங்களுக்கே டவுட்டான ஒரு பிளக்இன், ஏன்னா வேர்ட்பிரஸ்லேருந்து இல்லாமல் மேனுவலாக அப்லோட் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனே உடனே கிளிக் பண்ணாதீங்க எந்த ஒரு ஆப்ஷன்ஸையுமே. அந்த மாதிரி கிராஷ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால்
டெஃபினட்டாக பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னா திரும்ப பேக்கப் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு பேக்கப் சோர்ஸும் இல்லாமல் போயிடுச்சுன்னா இருக்கு முன்னாடி எடுத்து வைக்கல அப்படின்னா நம்ம எப்படி அதை ரீஸ்டோர் பண்ண முடியும்? நீங்கள் வேணால் ஹோஸ்டிங் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், மேபி அவங்க பேக் எண்டில் ஏதாவது பேக்கப் வச்சுருந்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஓகே கொஸ்டின் ஆன்சர், இந்த பிளகின்ஸ் பற்றி வீடியோ போடுங்க, அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பிளகின்ஸ் இருக்குது வேர்ட் ப்ரெஸில், ஐ திங்க் நான் ட்ரை பண்ணுறேன். ரீசெண்டாக கூட ஹிந்தியில் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப சூப்பரான ஒரு பிளகின், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த சேனல் நேம் கூட டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. எனிவேஸ் அதே பிளகின் கூட நான் வந்து தமிழில் ஒரு வீடியோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது சூப்பர் ப்ரோ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹோஸ்டிங் கிவ்வே. கண்டிப்பாக ஹோஸ்டிங் கிவ்வே நந்தகுமார், அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஹோஸ்டிங் கிவ்வே ஆரம்பித்து 3 மாதம் ஹோஸ்டிங் கிவ்வே அனௌன்ஸ் பண்ணேன், ஒருத்தவங்க கூட என்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. அப்பயே தெரிஞ்சு போச்சு நம்மளோட சேனல் கெப்பாசிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வெப்சைட்டை பற்றி நல்லா கற்றுக்கணும், இல்லை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களோட மைண்ட் செட்டும் அதிகமாக இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களே திரும்ப வந்து அதை வாட்ச் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் சம்டைம்ஸ் வந்து வீடியோ லேட்டாக பண்ணாலுமே சண்டே கமெண்ட் பாக்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ நானே கொஞ்சம் எடுத்துட்டேன், ஸோ 3 கிவ்வே கொடுத்தோம் அப்படி அதில் யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்களுக்கு கிவ்வே கிடைக்கல, அது உண்மை தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெலிகிராம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி அந்த 3 கிவ்வே வேஸ்ட்டாக தானே போச்சு, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் அதுலேயும் என்னால் ஒரு கிளியராக முடிவு எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ண நினைக்கிறேன், கம்யூனிட்டியில் ஒரு போல் கிரியேட் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, எத்தனை ஓட்ஸ் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லைனா வந்து செப்பரேட்டாக நம்ம எப்பயும் ஹெல்ப் பண்ண மாதிரி யாருக்காவது ஆட்ஸன்ஸ் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி தீம்ஸ்லாம் ஹோஸ்டிங் வாங்குறவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு விட்டுடலாம் அப்படின்னு கூட ஒரு ஐடியாவில் இருக்கேன். போல் கிரியேட் பண்ணுறேன், ஓட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஃபினட்டாக அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு முடிவு எடுக்கலாம். அடுத்தது ஸ்மால் கொஸ்டின் ப்ரோ, ஓகே வேர்ட்பிரஸ் போஸ்ட்டில் வீடியோ அப்லோட் பண்ணால் லோடிங் ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் லோ ஆயிடுமா? ஷோர், கண்டிப்பாக வந்து வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டபிள்பி ராக்கெட் ப்ரீமியம் பிளகின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும். சேம் டைம்ஸ் நல்ல பிளான் இருக்கணும். வீடியோ பிளாக்கு பெஸ்ட் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் ஹோஸ்டிங் சொல்லுங்க ப்ரோ. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல SSD ஸ்டோரேஜ் உள்ள ஒரு ஹோஸ்டிங்காக இருக்கணும். நல்ல ஒரு எப்படி சொல்ல, ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி மாதிரி இருக்கணும். நார்மலாக கொஞ்சம் ட்ரெஸ்ட் இருக்கிற கம்பெனியாக இருக்கணும், வாங்கிக்கணும். லைக் வந்து கோடேடி வந்து ரொம்ப காசு அதிகம், ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறதால ப்ரைஸ் இப்போ கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க ஹோஸ்டிங் எல்லாம் வந்ததுக்கப்புறம். அந்த மாதிரி நேம் சிப்பு, அடுத்தது கிளவுட் வைஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோஸ்டிங் கம்பெனியாக இருக்கணும். பிளானும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் சர்வராக இருக்கணும், இல்லை கிளவுட் பிளானாக இருக்கணும். கூடவே நல்ல ப்ரீமியம் பிளகின், கேச்சஸ் பிளகின் இருக்கணும், லைக் WP ராக்கெட் மாதிரி. இதெல்லாம் கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எனிவேஸ் ஐடியா இருந்தால் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வந்து சஜஷன் பண்ணுறேன். அடுத்தது சார், எப்போ லைவ் வர போறீங்க? 10 மினிட்ஸ் வீடியோலாம் ஓகே, லைவ் வரத்துக்கு ஐடியாலாம் இருக்கு, பட் ஒரு நாள் பார்க்கலாம். எனிவேஸ் சூப்பர், தேங்க்யூ. அடுத்தது சூப்பர் சார், தேங்க்யூ. அடுத்தது ப்ரோ, நான் உங்கள் லிங்கை யூஸ் பண்ணி ஹோஸ்டிங் பை பண்ணேன், நீங்கள் நியூஸ் பேப்பர் தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணி தந்தீங்க, ஓகே. பட் என்னோட வேர்ட்ப்ரஸ் வெப்சைட்ல ஒரு பக், ஓகே, அதனால ஸோ ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டேன். நியூஸ் பேப்பர் தீம்ஸ் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, அகெயின் இன்ஸ்டால் பண்ணி தாங்க ப்ரோ. ஜேக் வாட்ஸ்அப் மெசேஜ். ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஹோஸ்டிங் வாங்குறேன் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு தான் ஆக்டிவேட் பண்ணுவேன், இந்த வெப்சைட் தானா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லைசன்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டுனா அது அவ்வளோதான். அது திரும்ப ஒரு எப்படி சொல்ல, ஒரு டைம் நம்ம ஒரு தீம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு மட்டும்தான் ஒரு 40-30 அந்த மாதிரி இத்தனை வெப்சைட்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த லைசன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டா மட்டும்தான், திரும்ப நீ அது வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் வெப்சைட் கிராஷ் ஆனாலும் டெலீட் பண்ணாலும் அந்த லைசன்ஸ் அதோட போயிடுச்சு. அந்த காசு நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த காசு அதோட போயிடுச்சு. அதனால அதை நீங்கள் வந்து கொடுக்கும்போதே சேஃபாக பார்த்துக்கணும். அதில் வந்து என்னோட மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை, நான் நிறைய பேருக்கு மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோதான், அந்த லைசன்ஸை திரும்ப நீங்கள் டெலீட் பண்ணனாலுமே முடிஞ்சிடுச்சு. ஒரு தீம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா 40 வெப்சைட் மட்டும்தான். நீங்கள் அடிக்கடி ஒரே வெப்சைட்ல கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா டெலீட் பண்ணிட்டு 40 டைம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, வேற வழியே கிடையாது. ஒரு டொமைனுக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான், ஓகேவா? அதனால சேஃபாக பார்த்துக்குங்க. அடுத்தது தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். அடுத்தது .org டொமைனில் பிளாகிங் பண்ணலாமா? நான் வந்து வாங்கிட்டேன், அதை யூஸ் பண்ணலாமா? ஷோர், கண்டிப்பாக பண்ணலாம். டொமைனில் எதுவுமே கிடையாது, டெஃபினட்டாக வந்து கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கணும், அதனால எதுவும் கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க IDLT வந்து .com.in, நானுமே சொல்லுவேன் எப்பயுமே வந்து .com இல்லை .in வாங்குங்க, அதுக்கு கீழே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த .com வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கீபோர்ட்லேயும் சரி, நீங்கள் மேக்ஸிமம் கூகுளில் சர்ச் பண்ணாலும்
ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வெப்சைட் எல்லாமே .com டொமைன் அந்த மாதிரி இருக்கும். இந்த .org வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல அதிகமாக யூஸ் பண்ற டிஎல்டியா இருந்தது, இப்போ அவங்கமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனிவேஸ் நீங்க பண்ணலாம். இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டொமைன்ல எந்த ஒரு விஷயமும் கிடையாது, கண்டென்ட் தான் கிங்க்கு. எனிவேஸ் கண்டென்ட்ல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா, அண்ணா ஒரு டவுட், ஓகே வெப் ஸ்டோரிஸ் வந்து பிளாகருக்கு பண்ணா ஆர்கானிக் வியூஸ் வருமா? இது வந்து என்னால கண்டிப்பா ஷோரா சொல்ல முடியாது. நான் மேலே சொல்லியிருக்கேன் இல்லையா, வெப் ஸ்டோரி வந்து நம்மளோட டொமைன் இருக்கு இல்லையா, நம்மளோட வெப்சைட் யூஆர்எல் கனெக்ட் ஆகணும். ஆனா பிளாகருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மேக் ஸ்டோரி வெப்சைட்ல போட்டு நீங்க பண்ணீங்கன்னா அது மேக் ஸ்டோரியில தான் வரும். அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இல்ல அதுல இருந்து ஷார்ட் கோட் எடுத்துட்டு வந்து நீங்க எம்பீட் பண்ணலாம் முடிஞ்சு, ஆனா உங்களோட இதுல வராது, உங்களோட போஸ்ட் யூஆர்எல் தான் வரும், ஸ்டோரி யூஆர்எல் வராது. அதனால நான் அதை சஜஷன் பண்ணவே இல்லை. ஸ்டோரிக்கு வேர்ட் பிரஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். இது என்னோட ஓன் ஒப்பீனியன். அடுத்தது ப்ரோ, டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்றது எப்படி? 1 மந்த் ஆச்சு பட் ஐ டோன்ட் ரீச் $1. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நல்ல கண்டென்ட் கொடுங்க. 1 மந்த்ல எல்லாம் ரீச் ஆக முடியாது, அதாவது 1 மந்த் வந்து நீங்க அப்ரூவல் ஆனதை சொல்றீங்களா ஏர்சென்ஸ்ன்னு நினைக்கிறேன். வெப்சைட்டோட ஏஜ்னு ஒன்று இருக்கு, ரெகுலர் அப்டேட் இருக்கு. என்ன கண்டென்ட் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், காம்படிட்டர் எப்படி கொடுத்துருக்கிறாரு, இவங்க ஏன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகுறாங்க. நீங்க வந்து 100% ஆர்கானிக் டிராஃபிக்கே நம்பாதீங்க. நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் டிராஃபிக் வந்தாலும் அது சோசியல் மீடியாவில் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண ஆரம்பிங்க. சேம் டைம்ஸ் வந்து நீங்க ஒரு வெப்சைட் ரன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்டா யூடியூப் சேனல் பண்ணுங்க, இல்லைனா வந்து டெலிகிராம் குரூப் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் ரெஃபரல் டிராஃபிக்கே, கொஞ்சம் லிங்க் ஜூஸ் டிராஃபிக்கே, கொஞ்சம் டைரக்ட் டிராஃபிக் ஏதாவது வெப் மென்ஷன்ல சொல்லுங்க, வீடியோவில் போய் மென்ஷன் பண்ணுங்க, இந்த வெப்சைட்ல போயிட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் ஆன்சர் வெப்சைட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரிலேட்டடா உங்க டாபிக் ரிலேட்டடா யாராவது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் கோரா வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்ல கூட போயிட்டு நிறைய மென்ஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி இனிஷியல் டேஸ் டிராஃபிக் கொண்டு வர பாருங்க. சேம் டைம்ஸ் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுங்க. ஒன்ஸ் வந்தா அவங்க ஃபுல்லா படிக்கணும், ரீட் பண்ணணும், அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அங்கே அவைலபிள் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்தது ப்ரோ, ஹவு டு ஏர்ன் ஐசிபிசி. ஐசிபிசி வந்து பாத்தீங்கன்னா எங்கேருந்து யூசர் வராங்க, இப்போ நம்ம மேலே பேசின மாதிரி ரெஃபரல் டிராஃபிக் ஒரு சிபிசி வரும், கூகுள்லேருந்து வரவங்களுக்கு ஒரு சிபிசி வரும், அடுத்தது டைரக்டா சர்ச் பண்ணி வராங்க ப்ரௌசர்ல, இப்போ நம்மளோட வெப்சைட் நேம் எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து அவங்க சர்ச் பண்ணி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிபிசி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டுன்னு இருக்கு, அடுத்தது ஏடோட சைஸுன்னு இருக்கு, அடுத்தது அந்த அந்த ஏடு ஷோ ஆகுது இல்லையா, அது என்ன மாதிரி ஏடு ஷோ ஆகுது, எதுக்கு ரிலேட்டடான ஏடு, நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ போஸ்ட் எதுக்கும் அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் அப்ராச்மெண்ட்டாக ஒரு சிபிசி நமக்கு வரும். இது எல்லாமே விஷயம் இருக்கு இதில். சிபிசினா சிங்கிள் விஷயத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. எனிவேஸ் இந்த விடிய பத்தி உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டெஃபினட்டா விடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சண்டே அதையுமே பிக் பண்றேன். பாய்.